ଶୁଣନ୍ତୁ ଆଜି எக்ஸ்கியூஸ் மீ சார் பாடியில் எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க சார் எனி பிசி ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஏட்ட சொல்லுங்க சார் எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் இந்த பாடியில் இருந்து மூச்சு வர்றதே பெரிய விஷயம் இதெல்லாம் கோபம் வேற வரதா சாந்த சுருமா இருந்துகிட்டு ஏன் சொல்லுங்க சார் நானும் மனுஷதாயா நானும் மனுஷதா எனக்கு கோபம் வரக்கூடாதா இல்ல சார் உங்க பாடி கண்டிஷனுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க உன் பாடி நல்லா இருக்கு என் பாடி மோசமா இருக்கு அப்ப நீ நல்லா இருப்ப நான் போயிடுவேன் அப்படிதான் சொல்ல வர சார் பச்சை மண்ணாட்ட இருக்கீங்க ஏன் இவ்வளவு சத்தம் நான் பச்சை மண்ணா நான் பச்சை மண்ணா இந்த பச்சை மண்ணு பச்சை பச்சையா பார்த்து பாக்குறியா வேணாம் சார் எடுத்துட்டு இவங்க யாரு இதான் ரதிதேவி டாக்டர் பழைய பீஸ் டாக்டர் இவன் பேர் தான் கதிர் இவனுக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது என்னன்னு செக் பண்ணுங்க காது கேட்கதையோ டாக்டர் இவன் பேர் தான் கதிர் இவனுக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது என்னன்னு செக் பண்ணுங்க டாக்டர் இவனுக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது என்னன்னு செக் பண்ணுங்க நிறைய வேலை இருக்கு எப்பா இவ தொடக்கிற பொம்பளைப்பா வாப்பா எம்பிஎம்பி தொடக்கிறவள எம்பிபிஎஸ் நினைச்சிட்டானே மேடம் இங்க ரெண்டு மெண்டலுங்க வந்து தொந்தரவா இருக்கு நீங்களே வந்து பேசுங்க மேடம் ஏப்பா டாக்டர் பேரை பார்த்தா பழைய கிராமபோன் மாதிரி இருக்கும் நினைச்சா இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்காப்பா இட்ஸ் எ ஜெனரல் ஒபினியன் மாப்ள ஏப்பா டாக்டர் வருதுப்பா இங்க யாருங்க கதிரவன் என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே 6 அடி அங்குளம் அவன் தான் கதிர் ஹலோ கதிர் உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தெரியும் அவனை பத்தி ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா வருமா அவனுக்கு கோவம் மட்டும் தான் வரும் சார் கொஞ்சம் எஸ்டா ரதி உங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல வாய் நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கு அவனை ஒரு நல்ல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாமா மாப்பிள இட்ஸ் அ கிரேட் இன்சல்ட் டு மீ எனக்கும் கேட்டுச்சு தேங்க் யூ நீங்க டீல் பண்ணிக்கியா ஐ கால் யூ லேட்டர் ரதி செஞ்சிட்டியே சதி மாமா எடுக்க தெரியுமா இல்ல நானும் கூட வரட்டுமா ஏன் கூட வந்து நம்பர் நோட் பண்ணலாம் பாக்கியா நீ தானே சொன்ன அந்த பின் நம்பர் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு 46 48 நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஒப்பே வளர்ப்பு சரியில்லைப்பா கண்ணாடியை போட்டு காவாயில் விழுந்துடாத இந்த ஏஜ்லையும் பாடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது சொல்லுங்க எங்க இருக்க இன்னும் ஊர் கிளம்பலையா அப்பா இன்னைக்கு கிளம்புறாரு நான் நாளை கிளம்புறேன் நாங்களாம் கல்யாணத்துக்கு வர தேவையில்லையா கல்யாணத்துக்கு வர தேவையில்லை ரிசப்ஷனுக்கு வந்தா போதும் ஏ இல்லைங்க நீங்க பாக்குறதுக்கு மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கீங்க எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் உங்களை பிடிச்சு போயிடும் அப்புறம் தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே அடுத்தது அண்ணன் கல்யாணம் தானே சொல்லி ஊருக்காரங்களும் உங்க கல்யாணம் படிக்க சொல்லி வரப்படுத்துவாங்க அதான் இல்ல மாப்ள கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் சோறு எங்க போறான்னு தான் பாப்பேன் இந்த ஊருக்கட்டைக்கு பொண்ணு பாக்குறாங்களா பொண்ணு அவ்வளவு நல்லவனா இருந்தா இந்த மாமனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்த்திருக்க வேணாமா எத்தனை நாளைக்கு தான் சாமன் கையில பிடிச்சி தேர்றது யார் அது இவ்வளவு நாளாச்சு கிராஸ் டாக்கிங் மேடம் அடுத்தால வந்து சரி பேஷண்ட் வந்திருக்காங்க நான் அப்புறம் பேசுறேன் கால் சரிங்க சார் இருக்கு சூரிய எவ்வளவு பெருசா இருக்கும் இல்ல மாப்ள கால் கால் கலவட தான் அம்மா உன்ன விட்டா சுமார்ட்டா இருக்கல அதான் எங்க அம்மா ஜிமிக்கி கமல் ஊ எங்கம்மா ஜிமிக்கி கமல் எங்க பையன் சுட்டுட்டு போனா எங்க பையன் சரக்கு பாட்டல எங்க அத்தா குடிச்சு தீத்தா இருக்க இல்ல மாப்ள ஏதாவது பண்ற காத்த பாடிக்கு பவர் ஏத்திக்கிட்டு சரி எங்க இவர் ஆளே காணும் எது ஏடிஎம் போன பாடி இன்னும் வரலையா நான் அப்பவே சொன்னேன் நானும் கூட வரேன் கேடுச்சா கண்ணாடியை போட்டு காவல் வளர்ந்துருக்கும் கார்பரேஷன் கார் அள்ளி போட்டு போயிருப்பான்